நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு நக்கல் நையாண்டி ஒரு எனர்ஜி என்ன விஷயம் இன்னைக்கு வரப்போற செலிபிரிட்டி அப்படி மாமா புரிஞ்சு போச்சு கூப்பிடுறேன்ஷி என்னையே அண்ணான்னு கூப்பிட்டா அவன சித்தப்பான்னு கூப்பிடுவியா? வெரி குட். எங்களோட அன்பான அழைப்பேற்ற நீங்கள் நாலு பேரும் நம்ம ஷோக்கு வந்ததுக்கு எங்களுடைய மிகப்பெரிய நன்றி. அப்படின்லாம் சொல்ல மாட்டோம், கூப்பிட்டோன்னு வந்துட்டீங்க, அதனால ஹாப்பி தான். சரி, நீ வரும்போது சொன்ன இவங்க நாலு பேர் என்ன துறையில் இருக்கான்னு அவங்களுக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு, கேட்டலாமே என்னென்ன துறை எப்படி சாதிச்சிருக்காங்கன்னு. பரீனா சொல்லுங்க. பரீனா, நான் வந்து ஒரு சேனல் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன். யார் பாப்பா? என்ன படிச்சீங்க? சூப்பர். நெக்ஸ்ட் பாஸ். வா வாடா பேசு சசி, சொல்ல ஏதாவது. என்ன என்ன பேசணும்? சீரியல் ஆர்டிஸ்ட். உங்களை விட கொஞ்சம் கம்மியா தான் சீரியல் ஆர்டிஸ்ட். வீட்ல அழுதுன்னு இருக்கோம், வெள்ளி அழுதுன்னு இருக்கோம். என்ன உங்களை எல்லாம் பல பாக்குறவங்க தான் பண்ண முடியும். பாக்குறவங்க தான் அழுறாங்க. அவங்க நீங்க சொல்லுமா? என் பேர் காயத்ரி. இதே விஜய் டிவில நம்ம கனாக்கான் காலங்கள மஞ்சு நடிச்சிருக்கேன். மேக்கப் ஜாஸ்தியா இருந்தாலும் தெரியாது, நான் தான் மஞ்சு. அப்புறம் இப்போ சரவணன் மீனாட்சியில வந்துட்டு செம்புலி மகன் ஒரு வில்லேஜ் பாவட தாவணி தான் போட்டு வருவேன். அதனால வந்து கொஞ்சம் மாடனா இருக்கேன், நான் தான் செம்புலி மகன். அப்புறம் கொஞ்சம் சேனல்ல ஃப்ரீலான்சரா அப்படியே வாய்ப்பு வச்சுட்டு தெரிஞ்சுட்டு இருக்கேன் உங்களை மாதிரியே. வெரி குட், சரி, ஓகே ஓகே, வெரி குட். நீங்க நாலு பேரும் வந்துருங்க, நீங்க உங்க இடத்துல போய் செட்டில் ஆகும், நாங்க இடத்துல போய் செட்டில் ஆகும். நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம், அப்புறம் நம்ம சசி டீல் பண்ணிக்கலாம். பேசிடலாம். வெரி குட். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்றுக்கு வந்துடுவோம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் சுற்று வாயில கொழுக்கட்டை. இந்த வாயில கொழுக்கட்டையோட ரூல்ஸ் என்னன்னு மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேப்பாரு, எனக்கு பதில் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தத்தியா நிக்க கூடாது. ஓகேவா? எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். உங்களை மாதிரி கூடாதுன்றீங்க, அதான் புரிஞ்சுக்கிட பாரு. அதான் என் ஃப்ரெண்டு. அதாவது சொல்லி முடிச்ச உடனே அந்த உங்களால அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, அந்த பேப்பரை ஒன்று எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டு வாயாலேயே அந்த பேப்பரை காப்பி வாயிலே வச்சிருக்கணும். லிப்ஸ்டிக் போயிடுமே. கரெக்ட். கஷ்டப்பட்டு அவ்வளோ நேரம் மேக்கப் பண்ணிட்டு வந்துருக்கீங்க. நீங்கள் நிறைய நாங்கள் பார்த்துருக்கோமே, இந்த மாதிரிலாம் கொடுத்தது இல்லையே, எங்களுக்கு மட்டும் இவ்வளோ வித்தியாசமா? அதாவது நான் சொல்கிறேன், ப்ரொடக்ஷனில் வந்து இதை இல்லையா, கொஞ்சம் ஓவராக பேசுறவங்க இப்படி தான் பண்ணுவோம். இந்த ரவுண்டோட பர்பஸே அதுதான். முதல்ல இந்த வாய் லிப்ஸ்டிக் கழிப்பு, அப்புறம் மேக்கப் அடிக்கிற மாதிரிலாம் ரவுண்டு கொடுப்போம். நீங்கள் ஃபோர்த் ரவுண்டு வரப்போ உண்மையான முகங்கள் எப்படி இருக்கிறதுங்கிறத இந்த உலகம் பார்க்கும். சரி, கேட்டுங்க. அது வாய்ப்புள்ளையே அதை வந்து பேப்பரை வாயிலே கவி வாயிலே வச்சிருக்கணும். முதல்ல யார் பஸ் ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க அந்த பதில் சொல்லலாம். பேப்பர் நல்லா இருக்கா முடிங்க கூடாது. ஓகே, ரெடி? ரூல்ஸ் கிளியரா? வெரி குட். நம்ம முதல் சுற்றினுடைய முதல் கேள்விக்கு போவோம். உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒரு திருக்குறளை சொல்லுங்க. அமைக்கு உள்ள தள்ளிட்டு தான், அமைக்கு உள்ள தள்ளினா சச்சே. ஆ அவ்வளவுதான். மரினா
கர்க்க கசடல கர்ப்பவே இதெல்லாம் பார்க் பண்ணு சொல்லு கர்க்க கசடல கர்ப்பவே கர்ப்பவே நிற்காவக்கு தக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் ஏய் முதப்பே உலகு இந்த பல்லு கிளிப் போட்டுருக்கியா என்ன சௌமியா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி முதல்ல அது துப்பாத அப்படியே வாடி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு தூமழை தூமழையா தப்பு அங்க பாரு காயத்ரி உலகடக்கி சொல்லுமா அதுக்கும் அமனும் உருக்கும் அலங்காமே ஆளும் உருவம் வெரி குட் வெரி குட் ட்ரை நான் ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணது ஃபரினா அப்படிங்கிறதுனால நம்ம ஃபரினாக்கு மார்க் கொடுத்துடலாம் உங்களுக்கான இரண்டாவது கேள்வி நீங்கள் பசியில் இருக்கும் பொழுது பூஜை மணியை எப்படி அடிப்பீர்கள் சசி சூக்கோ வாங்க கூட கொண்டு சாப்பிடணும் ஏய் மணி சத்தான்றாங்க சோத்திலே இரு நீ ஃபரினா கால் பண்ணுவியா கடவுளுக்கு யாருமே மணியை சரியா அடிக்காத காரணத்தினால யாருக்குமே மார்க் கிடையாது ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி கோவிலுக்கு சென்றால் கடவுளிடம் என்ன வேண்டிக் கொள்ளுங்க இந்த பிரசாதம் சாப்பிடுத என்ன குனிஞ்சு தலை நிமிராம ஒரு புள்ள ஃபர்ஸ்ட் சசி உள்ள உள்ள போனும் பேப்பர் சசி எல்லாம் நல்லா இருக்கணும் மழை பெய்யணும் நானும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் பொய் அடுத்து ஃபரினா இதுதான் இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் இங்க ஜகச்சிச்சியே ஜாச்சிச்சியா உலகத்துல ஜகச்சிச்ச ஓகே உலகத்துல ஓகே நல்லா இருக்கணும் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் இது போ சுத்த போய் ஏத்துக்கவே மாட்டா ரிஜெக்டட் டிஸ்குவாலிஃபைட் அடுத்து சௌமியா நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருந்தா என் குடும்பம் நல்லா இருக்கும் நீ நல்லா இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கும் அது உன் குடும்பம் சொல்லணும் நீ சொல்ல கூடாது அங்க பாரு இப்ப பாரு காயத்ரி கிடைக்கும் இவெண்ட் முடிஞ்ச பிறகு செல ஓடுதான் சரி அப்பாட்ட நல்லா பண்ணா இருக்கணும் ஏன் கடவுள்கிட்ட போய் வேண்டற கடவுள் அப்பா அம்மா பண்ணனும் அத அதுக்குலாம் கடவுள் ஹெல்ப் பண்ணுவாரு ஆனா உண்மையான வேண்டுதல்ங்கிறது சௌமியா சொன்னதா நான் நல்லா இருக்கணும் சௌமியா குமார் குத்தலாம் இந்த மாதிரி கேள்வி கேக்குறப்ப யார் பெஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு தான் மார்க் இது நிஜமாவே வேண்டறது தானே எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும் எவ்வளவு வேண்டினாலும் இது மார்க் அவ்வளவுதான் மார்க் இல்ல உங்களுக்கான அடுத்த கேள்வி உங்கள் வீட்டில் உள்ள மிக்ஸியின் சத்தம் எப்படி இருக்கும் சமைச்சாதானே தெரியும் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு காயத்ரி உள்ள தள்ளுமா ஆ பாருங்க பெரிய மிக்ஸி கிரீன் மிக்ஸி சொல்லுமா பரினா இல்ல கரெக்ட் தானே தப்பு இல்ல மா ஸ்மால் சைஸ் வந்து பிக் சைஸ் வரைக்கும் ஜார் இருக்கும் நீ தான் பிக் சைஸ் ஜார் சொல்லு சரி சரி ஸ்மால் சைஸ் சொல்லு ஆ ஓகே சௌமியா ஓ மிக்ஸிக்குள்ள ஒரு ரூபா காயினை போட்டுருக்கு போல இருக்குது சொல்லுமா சசி ஓரா பேசுவா உங்க வீட்டுல மிக்ஸி கத்து கத்துன்னு கத்துமே இங்க இருந்து கெர்றேன்னு நீ மெண்டல் நினைக்க மாட்டாங்க மிக்ஸி ஒரு சத்தம் என்னமோ சொல்ல வருது புள்ள நீங்க மிக்ஸி சத்தம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆமா காயத்ரி அம்மாவுடைய அம்மாவை செல்லமாக எப்படி அழைப்பீர்கள் உள்ள தள்ளணும் இல்ல தள்ளுன பதாரு
சசி ஆயா ஹாய் கட்டாரத்தை பேசுற அளவுக்கு ரொம்ப சோட்டு என்ன பண்ணுது படிச்ச பொம்பளை பிள்ளை பேசுற மாதிரி என்ன சொல்லுச்சு தெரியுமா தெரிஞ்சு கம்முனு அப்ப நான் அம்மா அம்மா கூப்பிடுவேன் ஆயாங்க வா அரினா அம்மாமா 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 அது போடு இப்ப அதே முடியல என்ன மூடி சௌமியா குழந்த குழந்தையா குழந்தையா சின்ன குழந்தை யாரு அம்மாவோட அம்மாவே அம்மாவோட அம்மா டீடைல் கேப்போம் காயத்ரி அவ்வா அவ்வா அப்பா 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 மகன் சங்க அவ்வா ஓ கன்னடத்துல அவங்களை வந்து எல்லாரும் குழந்தை மாதிரி எப்ப பார்த்தாலும் கோச்சுக்கிறாங்கன்றதால குழந்தைன்னு சொல்லுவாங்க. ரைட் இருந்தாலும் சரியான பதில் வந்து சௌமியா சொன்னதுனால சௌமியாக்கு மார்க் கொடுத்துறலாம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இன்னும் முடியலையாங்க இந்த க்வெஸ்சனுக்கு நீங்க எல்லாம் ஆன்சர் பண்ணீங்க பாருங்க பிரமாதம் அப்படிங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நடு இரவில் நாய் உலையிடும் சத்தம் எப்படி இருக்கும் பாரு வெரி குட் சும்மா எல்லாம் தரதா பண்ண போறீங்க பரினா தான் ஃபர்ஸ்ட் பரினா நரி உலையிடுச்சு சக்சஸ் இப்ப பாரு சசி போய் நாய் உள்ள மதுரகார நாய் இல்லமா மதுரை ஊரு தானே நாயா சரியா இல்ல இல்ல நீ குரல விட நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் இல்ல அந்த மாதிரி ஊழ இடம் என்னடா சிக்னலே சரியில்லை அது என்னோ ரெண்டு வயசு சின்னவங்களா இருக்காங்க சொன்னாங்க ஆமா வந்ததுல இருந்தே சரியில்ல ஏய் ஜஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸியா ஏய் யார் நல்லா ஊருந்துன்னு கேட்டடா இருந்தாலும் நீயே ஒரு நாயா மாதிரி நீயே சொல்லிரு மச்சான் ஆ நடச்சரே இதுக்கு தான் வரும்போதே ஒரு உற்சாகம் வந்துரு காயத்ரி சாதா சொன்னா போதுமே அதானே காயத்ரி அப்படிங்கற அதான் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் பாத்தியா சொல்றேன் ஓகே காயத்ரி வந்து பெஸ்டா ஊழிட்டதுன்னு பாலாஜி நினைக்கிறா நம்ம காயத்ரிக்கு மார்க் கொடுத்தலாம் உங்களுக்கு பேருக்கு ஓகே தானே அது அதுக்கு சரிண்ணா அதே மாதிரி மாறிட கூடாது ஓகே கண்ட்ரோல் ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி நீங்கள் வெட்கப்பட்டு எப்படி சிரிப்பீர்கள் எரிச்சிட்டாலும் லைட் ஆஃப் லைட் ஆஃப் வெரி குட் ஆனா இதுதான்மா கவர்ல பெஸ்ட் சசி மார்க் கொடுக்க மாட்டீங்க சரி வெட்கப்பட்டு எப்படி ஃபர்ஸ்ட் வெக்கப்படுறது என்ன தெரியுமா உனக்கு என்ன வெக்கப்பட்டுருச்சா அடுத்து சௌமியா வெக்கப்படுங்க வாயில பிள்ளை விட்டு சரி பயமா இருக்குது வாயில போலே பரவாயில்லையா ஏன் பேப்பருங்க வெக்கப் சிரிக்கும் அப்படியே ப்ரிப்பேர் பண்ணனா நான் ஆல்ரெடி நாலஞ்சு பேப்பர் வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பேப்பர் சாப்பிட்டா என்ன பண்ணுங்க ஏய் என்ன மச்சான் சீக்ஸ்டா சொல்லுமா ரைட் பாருங்க காயத்ரி 퍼ஃபார்மன்ஸ்ல கலக்கும் பட ஏ ஒண்ணே தான் கூப்பிடுறா என்னையா ஏன் கட்ட நேரம் ஏ அக்கா ஒரு 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 மூவிமா பாலாஜி உட ப்ரோபோஸ் பண்ணிட்டாரு பாலாஜி பிடிச்சிருக்கு அப்ப நீ எப்படி வளைஞ்சிடு ஆ சாம்பார் ஃபேமிலில கும்மியே ஏ பக்கத்துல உள்ள பல் டாக்டர் பாப்ப பல் செக் பண்ணிக்க அதான் ஸ்பெஷல் ஃபார் யூ தான் இங்க ரெடியா இருக்கு இப்போ ஓகே
பெஸ்ட் சிரிப்புங்கிறது உண்மையிலே சசி சிரிச்சதுதான். சசிக்கு மார்க் கொடுக்குறோம். ஆனா இந்த சசி வீட்டில் பார்த்துட்டு சிரிப்பாங்க எல்லாம், இவ்வளவு பேர் கொடுத்துட்டு அனுப்புறாரு. உங்களுக்கான அடுத்த கேள்வி, உங்களுக்கு பிடிக்காத நபர் உங்களிடம் காதலை சொன்னால் உங்கள் ரியாக்ஷன் என்ன? ஒரு பைத்தியத்துக்கு அவன் தப்பிச்சான் பாரு. இறுதி கேள்வி, சுடு தண்ணி உங்க கால நீங்க கொட்டிக்கிட்டீங்கன்னா அலறல் சத்தம் எப்படி இருக்கும்? இந்த பொண்ணு கண்ணாடி பார்த்துட்டு இருக்குது. பிரவாகப்படுத்துறேன். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சுற்றுக்கு வந்துட்டோம். நம்ம நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது சுற்று டிஷோம் டிஷோ. இந்த டிசிம் டிசிம் சுற்றில் வழக்கம் போல் மகேஷ் கேள்வி கேட்பான், எனக்கு பதில் தெரியக்கூடாதுன்னு யாரும் நினைக்கக்கூடாது, பார்ட்டிசிபேட் பண்ணோம். கேட்டு முடிச்ச உடனே அந்த பஸருக்கு பற்றியா அது ஓங்கி அடிச்சிக்கணும். எனக்கு ஒரு டவுட்டு பாலாஜி. முடியவே இல்லை. ஆ சொல்லு. எதுக்கு ஓங்கி அடிக்கணும்? அப்போதான் வாயில் நுர தப்போம். பார்வடியா சொல்லு. வட்டத்துக்கு எப்படி பக்கம் இருக்கும்? இப்படி தான் இருக்கும் ரவுண்டா. சோ அதனால நோ. ஓகே. செகண்ட் சான்ஸ்னா சோ. காயத்ரி. வட்டத்துக்கு வந்து பக்கமே இருக்காதுங்க. யாருமே சரியா நான் சொல்லட்டா? ரெண்டு பக்கம். ரெண்டு பக்கம் என்பது சரியான விடை. பட் பரிணாம இல்லையா லாஸ்டா சொன்னதுனால பாதி மார்க். மார்க் தர முடியாது. முதல் கேள்வியில உங்க யாருக்குமே மார்க் கிடையாது. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, திருமணத்தின் போது மணமகள் எத்தனை முடிச்சு போடுவா? மணமகள் போட மாட்டாங்களே.
நானும் தீவிரமா யோசிக்கிறேன். தப்பு தப்பு தப்பு. திருமணத்தின் போது மணமகன் தானே கேட்டோம். மணமகள் மணமகள் எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்க. உங்க நாலு பேருக்கு நாங்க மார்க் கொடுத்துறோம். உங்களுக்கு அடுத்த கேள்வி. அரசு குளிர்சாதன பேருந்து இருக்கு, எத்தனை சக்கரம்? சொல்லுங்க சசி. ஆறு. தப்பு. எட்டு. தப்பு. நாலு. தப்பு. நாலு. சொல்லுங்க ஆறு டயர் எப்படி சசி? ஃப்ரண்ட்ல ரெண்டு, பேக்ல நாலு. வெரி குட். ஆறு என்பது சரியான விடை. சசிக்கு மார்க் கொடுத்துடலாம். ஃபீல் பண்ணாத, யூ வில் வின். அடுத்த கேள்வி. லட்சுமி எந்த கையில் வீணை வாசிப்பார்? லார்ட் லட்சுமி சொல்லுங்க. சௌமியா. லெஃப்ட்ல. தப்பு. வீணை வாசிக்கிறது. தப்பு. அந்த போட்டோ நான் ஸ்கூல் படிக்கும் போது நோட் புக்ல ஃப்ரண்ட்ல ஒரு பேஜ் இருக்கும், அதுல இப்படிதான் உட்காந்துருப்பாங்க. என்னத்தான் படிச்சீங்க? லட்சுமி வீணா வாசிக்க மாட்டாங்க என்பதுதான் சரியான விடை. இந்த கேள்வி யாருமே மார்க் கிடையாது. தமிழில் ஆறாவது மாதமாக எந்த மாதம் வரும்? சசி. ஆவணி. சௌமியா. ஆணி. புரட்டாசி என்பது சரியான விடை. உங்க நாலு பேருக்குமே மார்க் கிடையாது. என்ன ஒரு நல்ல எண்ணம். உங்களுக்கான இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வி. இந்தியாவினுடைய முன்னாள் பிரதமர் யார்? அப்துல் கலாம். வெரி குட். பிரதமரா கவர்னரா? கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சொல்லு சசி. ரிஜெக்ட். சௌமியா. இல்ல இருங்க இருங்க, சொல்லுங்க. மன்மோகன் சிங். காயத்ரி. மன்மோகன் சிங். ஆமா, யாரோ சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன். அப்துல் கலாம். ஏன் சொன்னேன் பெரியனா? சும்மா ஏதோ சொல்லி விடுவாங்க. சசிக்கு தெரியல, அப்படியே யோசிச்சு நேரம் யோசிச்சுட்டான். துணை பிரதமர் யாரா? இந்தியாவுடைய துணை பிரதமர் யாரு? அந்த டேக் பேக் கூட சொல்றேன். இரு இரு தரேன். சொல்லு யாரு சொல்லு பாப்பா. சொல்லுங்க. அவனு மட்டும் சொல்றீங்க. ஓகே, வெரி குட். பாலாஜி, நீ இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறப்ப சொன்னேன் நான் ஒரு கேள்வி கேட்பேன், அது வந்து நான் யார் கரெக்டாக பதில் சொல்கிறாங்களோ ரெண்டு மார்க் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ இப்போ அவங்க மத்தியில் நின்று கேட்கலாம் இந்த கேள்வியை. யார்கிட்ட வேணால் கேட்கலாமா? எந்த கேள்வி வேணால் யார்கிட்ட? ஃபோன் நம்பர் மட்டும் கேட்கக்கூடாது. காமனாக கேள்வி கேட்டு 10% பிரயோஜனம் இல்லை. இங்கே வாங்க, இதை அப்படியே நின்று பிடிங்க. வீடு கிரே பிரஸ் வந்துக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. நிலமாட்டேன். உன் மேலே ஆனேன். அமுக்க மாட்டேன். பயமாக இருக்குது. என்ன கூட தான் பயமாக இருக்குது நான் சொன்னேன்னா. சரி, நல்ல பாட்டு ஒன்று பாடு. ரொமான்டிக் சாங். நீ மாலை நேரம் மழை தூறும் காலம் என் ஜன்னல் ஓரம் நிற்கிறேன். என் பக்கத்துல வந்து
நான் போடு வர 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 யூடியூப்ல போட்டு காமிப்பேன் இது பாரு துரோகம் பண்றே கன்ஃபார்ம் பண்ணு நீ பாடுமா மேக்கப் பண்ணா இருக்காத எர்ச்சல் ஆகுது அப்புறம் எனக்கு பாட்டு வராது இல்ல நான் மட்டும் வருமா பாட்டு வந்தாலும் வரலாம் வாந்தி வர கூடாது அத தான் மெயின் பாடு அண்ணா பப்ளிக் பப்ளிக் ஷோ அண்ணா அண்ணன் கூடாத சரியா ஓகே பாடுமா என்னை கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் உன்னை ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே நீ பாடி பாடி ஊரை கொல்லாதே உங்க மேல ரொமான்ஸோட எவ்வளவு ஃபீலிங் கூட பாடுன இப்பயாவது பாடு அண்ணா நொண்ணான்னு என்ன பாட்டு பாடணும் எதுனா பாடி என் மூஞ்ச பார்த்து பாடாத பாருங்க அப்படியே ஓகே பாடுமா சர் ஏ வெக்க வெக்கமா வந்து போங்கயா ஏ பாடுமா சரி அத நான் பாடல சி சி சா 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 போதும் இது வேற மாதிரி இது பாடு பாட சொன்னா நீ என்ன பாட்டு பாடுற நீ எல்லாம் பாரு குடுமா பாட குடுமா கட்டிப்படி கட்டிப்படிடாவா மனசுல இருக்குறத நான் அப்படியே பாடணும் பாராத இருமாமா மனசுல இருக்குறத அப்படியே பாடுதா காயத்ரி பாடுமா உன்னை ஒன்னு சொல்லணும் உன் முகத்தை பார்த்து சொல்லணும் தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா நானும் மாறி போனது என் நளினம் கூடி போனது இது தெரிந்தால் நீயே சொல்ல கூடாதா நம்மோட ரூல்ஸ் அங்கெல்லாம் இல்ல இங்க ஓவரா சூடாக்கு ஓ இங்கயா ஆடி இல்ல இல்ல நானு நம்ம ரூல்ஸ்ல வந்து கேள்வி கேட்ட முடிச்சா ரவுண்ட் முடிப்போம் அடுத்த ரவுண்டுக்கு போவோம் அதனே எக்ஸ்ட்ரா பிட்டுகளை போட்டு ரெண்டு மார்க் குடுக்கறேன்னு போறது உரசறது உறவாடுறது என்ன விஷயம் வயசான காலத்துல எல்லாம் தேவையான்னு கேக்குறான் ஹலோ இத பாரு அவன் என்ன கேக்குறா என்ன கேக்குறான் அதுதான் சொல்ற வயசானால உங்களோட சோ ரைட் ஓகே காயத்ரி போனஸ் பாயிண்டா ரெண்டு மார்க் உங்களுக்கு கொடுக்கறோம் இந்த ரவுண்ட பொறுத்த வரையும் நீங்க எவ்வளவு மார்க் வாங்கி தெரிஞ்சிக்கலாமா நம்ம நிகழ்ச்சியினுடைய கலகலப்பான மூன்றாவது சுற்றுக்கு வந்துட்டோம் மூன்றாவது சுற்று பேஸ்மேன் விகே பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக் இந்த பேஸ்மென்ட் ரூல்ஸ் என்னன்னா மகேஷ் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க நீங்க இதுமேல உட்காந்துருப்பீங்க இந்த பேஸ்மென்ட் ஒருத்தர் நிக்காத ஆடிட்டே இருக்கும் அதையும் தாண்டி நீங்க பதில் சொல்லணும் ஒருவேளை ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டீங்கன்னா மறுபடியும் ஏறி உட்காந்த அப்புறம் தான் கேள்வி கேட்பாரு ஓகேவா சூப்பர் நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல முதலாவதா வந்து களம் இறங்க போகிற போட்டியாளர் காயத்ரி காயத்ரி உங்களை யார் யாரெல்லாம் எப்படியா இந்த பொண்ணு உஷார் பொண்ணுன்னு எவன் எல்லாம் நினைக்கிறானோ அவெல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுவான் இந்த ஒரு நிமிஷம் ஏன்னா ஓகே காயத்ரி ரொம்ப சிம்பிள் தான் நான் வந்து ஒரு ஒரு க்ளூ கொடுப்பேன் அந்த க்ளூ வச்சு அந்த க்ளூக்குரிய கடவுள் யார் அப்படி நீங்க சொல்லணும் ஓகேவா காயத்ரி யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ சிகப்பு சேலை அம்மன் என்ன துர்கை அம்மன் துர்கை அம்மன் எல்லாருக்கும் பிடிப்பது விநாயகர் டேய் யாருக்கு என்ன பிடிச்சது ஐயோ 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 வேணும் என்ன பண்றாரே ஐயோ 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 எருமை வாகனம் எருமை வாகனம் யாரு வச்சிருப்பா காயத்ரி எருமை காயத்ரி நீதான் எருமை வாகனம் வந்துட்டு தெரியல அடுத்த வருஷம் படைப்பது படைப்பது பிரம்மன் காயத்ரி ஐயோ ஐயோ யானை முகம் விநாயகர் மலையின் தெய்வம் மலையின் தெய்வம் தெரியல அடுத்த வருஷம் இடதுகால் தூக்கி ஆடுபவர் சிவன் பாம்பு படுக்கை
இந்த சுற்றுல எவ்வளவு மார்க் எடுத்துறீங்க தெரியுமா? ஐடியா இருக்கா? சரி இது எவ்வளவு? 8. ஓ ரெண்டு ரெண்டா தெரியுதல்லாம். உங்களுக்கு எல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியிறதுனால இந்த சுற்றுல நீங்க 2 மார்க் எடுத்துக்கிறீங்கோ. சூப்பர். ஓகே நம்ம பேஸ்மென் வீக் சுற்றுல அடுத்து தான் வந்து களம் இறங்க போகிற போட்டியாளர் ஃபரினா. தமிழ் திரைப்படங்களை வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவேன், ஃபன்னான இங்கிலீஷ் வேர்ட்ஸில் சொல்லுவேன். அது என்ன தமிழ் படம்ங்கிறத நீங்கள் தமிழில் சொல்லுங்க. ஓகேவா? ரெடி? யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஏய் ஜாலி. ஜாலியா? ஆ, அவன் உன்ன பார்த்து சொல்றாமா. ஏய் பிரதர் ஹில். ஏய் 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 தக்கு எதிரி மூஞ்ச கடத. பிரதர் ஹில்லா. அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாரு. அண்ணாமலை. ஆ, நியூ பேர்ட். ஆ, நியூ பேர்ட். கியூ காடா. ஏய் நியூ பேர்ட்ங்கறேன். கியூ காடா. புது பொண்ணு. புது பொண்ணா? புது பொண்ணா. பேர்ட். மேரேஜ் கிஃப்ட். கல்யாணம் பரிசு. அவர் ஹோம் சைல்ட். காதல் பூவா? காதல் மலர். ஏறி ஏறி ஏறுங்க. காதல் மலர். டுடே கோ கம் டுமாரோ. இன்று போய் நாளை வா. டைம் ஆப் டைம் ஆப் டைம் ஆப். பரினா, இந்த ரவுண்ட பொறுத்து எவ்வளவு மார்க் வாங்கிருக்க தெரியுமா? யாருக்கு தெரியும்? ஒன்ஸ் அகைன் பரினா ஒரு 2 மார்க் எடுத்துக்கறாங்க. நிறைய சொன்ன மாதிரி இருந்து. நிறைய சொன்ன தப்பா சொன்னில்ல. ஓ, தேங்க் யூ. நம்ம பேஸ்மென் வீக் சுற்றுல அடுத்ததா வந்து இறங்க போற போட்டியாளர் சசி வாட்டவாய். நிறங்கள் ஒவ்வொரு கலர்ஸ் சொல்லுவேன், அதை வச்சு அது என்ன ஃப்ளவர் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஐயோ. ஓகேவா? ரெடி சசி, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. மஞ்சள். ரோஜா. செவந்தி. செவந்தி. சாமந்தி. சாமந்தி பூ. ஓகே. சிகப்பு. ரோஜா. ஆரஞ்சு. ஆரஞ்சு. சரி. வெள்ளை. வெள்ளை மல்லிப்பூ. ஒரு மலக்கால தவக்கல மாதிரி இருக்கு. நீலம். நீலம். நீலம் வந்து டிசம்பர் பூ. டிசம்பர் பூ. டிசம்பர் பூவா? ஊதா. ஏமா, அதான் அழகா சைடுல தள்ளுது, அதை மூடிக்கிட்ட போய் விடுற. சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. சசி கமான். சொல்லுங்க. ஊதா கலர். ஊதா கலர். ஊதா தெரியல. சசி. சசி. பச்சை. பச்சை கலரா? தெரியலையே. சரி. ரோஸ். ரோஸ். ரோஸ் கலர்ல வந்து அந்த சாமி கும்பல அந்த கலர். சாமி கும்பல பாங்களா? ஏய் ஏய் ஏய், என்னமா கண்ணாமல வந்துட்டு இருக்க? ஏறுமா ஏறுமா சீக்கிரம். டைம் அப். இந்த ராவ இந்த ரவுண்ட்ல சசி 3 மார்க் எடுத்துக்கறாங்க. நம்ம பேஸ்மென்ட் வீக் சுற்றுல இறுதியாக வந்து களம் இறங்க போகிற போட்டியாளர் சேமியா. சி சௌமியா. ஓகே, தூய தமிழ்ல சில வார்த்தைகளை நான் சொல்லுவேன், நடைமுறையில எப்படி சொல்லுவாங்க அப்படிங்க சொல்லணும். ஓகே, குட். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சேமியா. ஆசிரியர். டீச்சர். ஏய், நடைமுறை தமிழ்ல சொன்னா டீச்சரா? நடைமுறை தமிழ்ல. சரி. மிஸ் சார். ஆமா பா. ஆசிரியர். வகுப்பு. கிளாஸ். சீருடை. சரி சரி. சேமி. ஏய், எங்க ஓடுற இப்படி பாத்து? காணோ. அதர்க்க மெய்ய ஏறு உட்காரு. சீருடை. யூனிஃபார்ம். சரி பரவாயில்ல விடு. தேர்வு. எக்ஸாம். கரும். ஏய் வல்ல. ஆனா பெஸ்ட் இது விட விட கேளமா யாராலையும் விழுவ முடியாது. ஏறுமா ஏறுமா. கரும்பலகை. ஸ்லேட். பலகை. கரும்பலகைனா ஸ்லேட்டா? போடு போடு. என்ன போடு? கீழ போடு அப்படி. காலனி. தெரியல. வீடு. காலனிக்கு வீடு என்று பதில் சொன்ன இந்த மாதிரி மாணிக்கத்திற்கு ஒரு பலத்த கைதடலை தாருங்கள் மக்களே.
ओके இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட கேருக்கு மத்தியில ரெண்டு மார்க் எடுத்துக்கறீங்கோ வாங்க ஓகே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் வெரி குட் நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம் இறுதி சுற்றுல போராடி வந்த இரண்டு செலிபிரிட்டிஸ் சசி அண்ட் காயத்ரி பரினா சௌமியா மேக்கப் இல்லாம உட்கார்ந்து நிக்கறாங்கோ ஓகே சசி அண்ட் காயத்ரி ஃபைனல் ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சொல்லுங்க சார் மகேஷ் உங்ககிட்ட ஏழு கேள்வி கேட்பாரு அதிக கேள்விகளுக்கு யார் பதில் சொல்றீங்களோ அவங்க வின்னர் ஓகேங்களா அதே மாதிரி பதில் தெரிஞ்ச உடனே உங்க முன்னாடி பால் இருக்கு இல்லையா அதை ரெண்டு பேர்ல யார் முதல்ல வந்து எடுக்கிறீங்களோ ஓகேவா அவங்க விட்டு கொடுக்கூடாது இவங்க விட்டு கொடுக்க அந்த மாதிரிலாம் கிடையாது ரெண்டு போட்டி கடுமையாக இருக்கணும் யார் பால் எடுக்கிறீங்க அவங்க அதை பதில் சொல்லலாம் ஓகேவா இன்னொரு விஷயம் ஒருவேளை உங்களுக்கு பதில் தெரியல அப்படின்னா கூட உங்களோட ஆப்போனன்ட் வந்து பதில் தெரிஞ்சதுன்னா உங்களை சொல்ல விடாம கூட நீங்க பண்ணலாம் ஆமா இழுத்து ஓகேவா விடவே கூடாது ஓகேவா சரியா இறுதி சுற்றுல உங்களுக்கான முதல் கேள்வி பொதிகை மலையில் இருந்து தமிழ் வளர்த்த மாமுனிவர் என்று சொல்லப்படுபவர் யார் வெரி குட் சசி சொல்லுங்க முனிவர் வந்து புத்தாவா முனிவர் புத்தாவா தமிழ் வளர்த்தது ஏமா ஒரு அபத்தமா இல்ல தமிழ் எப்படி நம்ம புத்தர வளர்ப்பாரு முனிவர் வந்து விடுங்க மாமுனிவர் அப்ப ஆளு ஒரு புரிஞ்சது ஓகே காயத்ரி தெரிஞ்ச சொல்லி பால் எடுத்து போய் அந்த முதல்ல போய் ஆர்வமா தெரியலையா தெரியல சரி தமிழ் வளர்த்தவங்களோட பேர் அத சொல்லுங்க யார வளர்த்தாங்க தமிழ் காயத்ரி வளர்த்தவங்க பேரே தெரியாது அப்புறம் தமிழ் வளர்த்தாங்க யார இது சரி ஆளு ஒரு ஒரு பேர் நல்ல பேர் சொல்லுங்க காயத்ரி தமிழ் வளர்த்தாங்க யாரன்னு சொன்னாங்க பாரதியார் பாரதியார் நீங்க நீங்க பாரதிதாசன் ஈவேரா பெரியசாமி ஈவேரா தனி பெரியசாமி தனியா ஈவேரா பெரியசாமின்னு சொன்னேன் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் உங்க ரெண்டு பேருக்குமே மார்க் கிடையாது அகத்தியர் என்பது சரியான விடை ஓகே காயத்ரி ரெடியா இருங்க சசி ரெடியா இருங்க உங்களுக்கான இரண்டாவது கேள்வி இந்தியாவினுடைய இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்டவர் யார் வரா இவங்க ரெண்டு பேர் தான் கிரேட் காயத்ரி என்ன ஒரு செகண்ட்ல நீங்க கூட அந்த உற்சாகம்தாங்க வெரி குட் மா சொல்லுங்க இரும்பு பெண்மணி வந்துட்டு கரீனா சி கிரண் பேடி இல்லையா கரீனா கபூர் கிரண் பேடியா சரி ஓகே சசி இரும்பு பெண்மணி நான்தா அப்படி நினைக்கிறேன் ஆனா யாரும் தெரியல ஓ நீ இரும்பு பெண்மணியா நீ துரு பிடிச்ச பெண்மணி நான் கேட்டது இரும்பு பெண்மணி பிரதீபா பாட்டியா ரொம்ப ரொம்ப ஈஸியா சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடுவா இந்திரா காந்தி என்பது சரியான விடை ஓகே இதுவரைக்கும் நான் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்கேன் ரெண்டு கேள்விகளுக்குமே யாருமே பதில் சொல்லல உங்களுடைய அறிவு திறமையை வியந்து வியந்து எங்களுடைய நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம் டீமே புலகாங்கிதம் அடைகிறது உங்களுக்கான மூன்றாவது கேள்வி டெலிபோனை கண்டுபிடித்தவர் யார் ஓகே சசி நீங்க தான் ஃபர்ஸ்ட் பால் பிக் பண்ணீங்க சொல்லுங்க கிராம் இந்த மாதிரி ஈஸியா கேட்டது டெலிபோனை கண்டுபிடித்தவர் யார்னு கேட்டது டெலிபோன் தானா கிராம் பெல் தானா முதன் முதலில் தொலை தொடர்பு கருவியை கண்டுபிடித்தவர் யார்னு கேக்கல கலீலியோ கலீலியோவா கலீலியோ கிராம் பெல் தான் கிரகாம்பல் என்பது சரியான விடை உங்களுக்கான நான்காவது கேள்வி உப்பு அதிகமாக தயாரிக்கப்படும் இந்திய மாநிலம் எது ரெண்டு பேருமே எடுக்கலன்னா ஆளுக்கு மார்க் சொல்லி கேட்டு உத்தரப்பிரதேஷா தெரியல உத்தரப்பிரதேஷம் சொல்லுங்க உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் நான் என்னங்க சொல்ல ஓகே நீங்க சொல்லுங்க உப்பு கடல் விசாகப்பட்டினம் உப்பு கடல் விசாகப்பட்டினம் வானம் மணிரத்னம் படம் பார்த்த மாதிரி யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க ஏதோ இருந்தா யோசிக்கலாம் எப்படி யோசிக்கலாம் ஓகே விசாகப்பட்டினம் வச்சுக்கோங்க ஓகே விசாகப்பட்டினமே நம்ம லாக் பண்ணிடலாம் நீங்க ரெண்டு பேர் சொன்னதுல எந்த விடை சரியான விடைன்னு பார்க்கலாம் நீங்க சொன்ன ரெண்டு விடையும் தவறான விடை குஜராத் என்பது சரியான விடை இது வரைக்கும் நான்கு கேள்விகள் கேட்டிருக்கேன் அதுல ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் சசி பதில் சொல்லியிருக்காங்க நீங்க எந்த கேள்விக்குமே பதில் சொல்லல உங்களுக்கான அடுத்த கேள்வி இந்திய ராணுவத்தினுடைய முப்படை தளபதி யார் டப்பு நிலை தளபதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல பாஸ் சசி இந்திய முப்படை தலைவர் ராணுவம் அதெல்லாம் ராணுவம் தெரியல ஏதோ க்ளூ இருக்கா தெரியல இல்ல ஜிகே நான் ஜீரோங்க ஓகே குடியரசு தலைவர் என்பது சரியான பதில் உங்களுக்கான ஆறாவது கேள்வி சென்னை மாநிலத்தினை தமிழ்நாடு என்று மாற்றியமைக்க முயற்சி எடுத்த தலைவர் யார்
சென்னை மாநிலத்தில் தமிழ்நாடு என்று மாற்றி அமைக்க முயற்சி எடுத்த தலைவர் அண்ணாதுரை என்பது சரியான ஏழாவது கேள்வி, இறுதி கேள்வி. சத்தியமேவ ஜெயதே என்பதனுடைய பொருள் என்ன? ஐயோ, பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும். எல்லாருக்கும் உணவு. நீ சோர்த்தலயே ரொம்ப அமைதியா அமைதியான வாழ்க்கை வாழணும். ஓகே, எல்லாரும் சாப்பாடு கொடுங்க, அமைதியா இருக்கணும். அமைதியான வாழ்க்கை, சண்டை போட கூடாது. சண்டை போட கூடாது. அப்புறம் என்னடா? அப்புறம் என்ன? போரற்ற வாழ்க்கை வாழணும். போரற்ற வாழ்க்கை வாழணும். அப்புறம் வந்து பொறுப்பான பெண்களுக்கு ஜட பண்ணி விடணும். தெரியலங்கறதை இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. பத்த வச்சே பழக்கப்பட்ட சசிக்கு ஹேண்ட்போன் நிறுவனம் வழங்குற ஒரு அருமையான கிளாஸ் டாப் எல்பிஜி ஸ்டவ் மேலும் மேலும் பத்த வைங்க. அது மட்டும் இல்ல, இந்த எபிசோட ரன்னர் காயத்ரி அவர்களுக்கு ஹேண்ட்போன் நிறுவனம் வழங்குற ஒரு அருமையான நான் ஸ்டிக் குக்வேர் செட். ரன்னர் அண்ட் வின்னர் ரெண்டு பேருக்கு இந்த சென்னை மொபைல்ஸ் நிறுவனம் வழங்குற ₹5000 வர்த் கிஃப்ட் வவுச்சர் ஈச் 5000. ஓகே பரினா, சௌமியா, டோன்ட் வரி, பி ஹாப்பி. உங்களுக்கு வருது ஜெயங்கண்டம் ஸ்ரீ அம்மன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் வழங்குற ₹5000 மதிப்புடைய ஒரு கிஃப்ட் வவுச்சர் ஈச் 5000. ஹேய் சசி, யூ லைக் திஸ் வெரி மச் ரா. தாப்பா கட்டி ரெஸ்டாரன்ட் வழங்குற ₹5000க்கான கிஃப்ட் வவுச்சர் ஈச் 5000. 10 fingers fashions நிறுவனம் வழங்குற ₹5000 ஒரு டெரக்கோட்டா ஜுவல்லரி செட் உங்க நாலு பேருக்குமே ஈச் 5000 வார்த். வெரி குட். இந்த எக்ஸர் வந்து எந்த அளவுக்கு கலகலப்பா போச்சுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமா தெரியல. எக்ஸர் போயிருக்கு, அவ்வளோதான் எங்களால் சொல்ல முடியும். அடுத்த வாரம் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், நல்ல நாலு செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு வந்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறோம். அதில் வந்து எந்த வித டவுட் இல்லை. இதுக்கு நானும் பாலாஜி பொறுப்பு. ஒருவேளை அந்த செலிப்ரிட்டிஸும் உங்களை ஏமாத்துறாங்கன்னா பாலாஜி ரத்தம் கதைக்கு சாவாங்கிறவங்க சாபம் அவனை சும்மா ஆடாதுங்கிறது இந்த நேரத்தில் பதிவு. இதுக்கு என்ன கமிட் பண்ண? இல்லை தண்ணி தான் வந்து குடுகுடுப்புக்காரெல்லாம் வந்திருக்கு. அதனால் ரத்தம் கேட்கறது நீ தான், நீ தான், நீ தான். ஃப்ரெண்டை பார்த்தா எப்படிங்க தெரியுது? நீ மூடு, கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்டுப்பான ஓட்டத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா. கண்ணித்தீவு பொன்னா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல இடுப்ப ஆட்டுறா இவ கண்டுப்பான ஓட்டத்தை காட்டி கடுப்பு ஏத்துறா. தொடர்ந்து பாத்துட்டே இருங்க. இது கலரகம் காஞ்சிப்பட்டினம் நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவான்.